எல்லா அன்பு உள்ளவங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கனவு பயணத்தில் பார்க்க வந்திருக்கிற இடம் வந்து கேக் ஷோ, செயின்ட் ஜோசப்ஸ் இந்தியன் பப்ளிக் ஸ்கூலாண்ட வந்து அமைஞ்சிருக்குது பெங்களூரில். பெங்களூர் கப்பன் பார்க்கு அது பக்கத்துலேயே தான் இருக்குது இந்த ஸ்கூல். உங்களுக்கு இது வந்து விஜய் மலையாவோட யூபி சிட்டி பக்கத்துலேயே தான் இருக்குது. பாருங்கள் காட்டுறேன், அதுதான் அந்த பில்டிங் தான், அங்கே தான் வந்திருக்கோம். வாங்க பார்க்கலாம், குடும்பத்தோடு வந்திருக்கோம், எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நாங்கள் பொதுவாக டிசம்பரில் ஒவ்வொரு டிசம்பர்லேயும் இந்த கேக் ஷோ நடக்குது. இது 47வது கேக் ஷோ, பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க காட்டுறேன். நாற்பத்தி ஏழாவது ஆனுவல் ஷோ இது கேக் ஷோ. வந்து எக்ஸிபிஷன் கம் எக்ஸிபிஷனும் இருக்குது அந்த இடத்துல. ஸோ நூற்றுக்கணக்கான கடைகள் இருக்குது, அவங்களுடைய விளம்பரங்களை பொறுத்து அவங்களுடைய மார்க்கெட்டிங் பண்ணின்னு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது வாங்கணும் அப்படின்னு வாங்கலாம், எல்லா ஐட்டமும் இருக்குது. ஸோ நீங்கள் வாங்கலாம். இது வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து டிசம்பர் மாதத்தில் வந்து போடப்படுது. கிறிஸ்மஸ்ஸு அதுக்கப்புறமா நம்ம நியூ இயர், அந்த ரெண்டு செலப்ரேஷனுன்றதை பொறுத்து தான் இது போடுறாங்க. 17ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 2 வரைக்கும் இருக்கும் இது. இன்றைக்கி வந்து 20, நீங்கள் இன்னும் 2ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. பொதுவாக 2 வாரம் வந்து இந்த ஷோ நடத்தப்படும். ஸோ நீங்கள் உங்களுக்கு எப்போ நேரம் இருக்குங்களோ வந்து பாருங்கள். நல்லா இருக்குது ஷோ, வந்து நல்லா இருந்தது. ஏன்னா அதெல்லாம் பொதுவாக கேக்கில் தான் செஞ்சாங்களான்றதே உங்களால் உணர முடியாது, அந்தளவுக்கு பிரம்மாண்டமாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்து ரசிக்கலாம். ஃபர் பர்சன் வந்து 100 ரூபாய் வாங்குகிறாங்க. கிட்ஸுங்களுக்கு வந்துட்டு below 3 இயர்ஸ் வந்து ஃப்ரீ என்ட்ரி தான் இருக்குது. பட் அதுக்கப்புறம் இருக்கிறவங்களுக்கும் சில்ட்ரன்ஸுக்கும் வந்து 100 ரூபாய் தான் வாங்குகிறேன். அது கொஞ்சம் குறைபாடாக தெரிஞ்சுது, பட் பரவாயில்ல, வந்து பாருங்கள், உங்களுக்கு என்ஜாய் பண்ணலாம். அது பசங்களுக்கும் ஃபேமிலியோடு வரும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும், நீங்கள் ரசிச்சுட்டு வரலாம். ஸோ ஒரு நாள் பொழுதுபோக்காக இருக்கும். ஸோ நீங்கள் வாங்க, வந்து நீ ஒரு 1 டே வந்து அந்த கேக் ஷோவோட நீங்கள் இது பண்ணிட்டு போகலாம். Wow.
இல்லை நம்ம தவிர திரட்டமாக நான் வந்துருங்களா ஸ்டெப்பில் உடஞ்சி வெளியே வந்துடும். இதில் வந்து நான் ஸ்டஃபிங் பண்ணிவிட்டு ஒரு சிம்பிளாக ப்ரெஸ்ஸிங் பண்ண போகிற ஸ்டெப்பை யூனிஃபார்ம் போட்டாங்க. ஏதோ பூனை வச்சு ஸ்டஃபிங் பண்ணிங்கன்னா அந்த போலி ஆகிடும். இல்லைங்க நான்வெஜ்லாம் பண்ணுற மாதிரி அந்த மட்டன் சிக்கன் கீமா இருந்துருங்களா அது கூட ஃபில்லிங்ஸ் பண்ண அது கூட பரோட்டா செஞ்சுக்கலாம். அவர் என்ன தேவைனா மேலே கூட என்ன கூட ஊற்றி நான் பண்ணுவோம். தவணை ஆயில் பிளேட் ஒரு மூணு மாதம் கூட வந்து சைடில் கரெக்டாக சரி கீழே போயிடும். இதனால் மாதிரி ஆயில் போடாத பிளேட் வந்து ஆயில் ஆயில் ஒருத்தர் நம்மளுக்கு பாருங்கள். அந்த மாதிரி எதுவும் கடலைக்காய் வச்சு பாருங்களா ரேட்டு ரொம்ப கம்மி தான் மேடம். ஜஸ்ட் 2900 ஆகுது. இங்கே நானும் டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு 2500 கொடுத்தா 2500 ஆகும். இது வந்து செராமிக் ஒரு மார்பிள் பிளேட்டு. நீங்கள் எவ்வளோ